வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற பேராசிரியர் வேத சுப்பையா அவர்களை அன்போடு வரவேற்று இப்பொழுது அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாம் இந்த நிகழ்வை தொடங்குகின்றோம். ஐயா அவர்கள் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையிலே மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். நமது விஷன் கல்வியில் மற்றும் பாரம்பரிய யோக கல்வியில் முதுகலை பட்டம் முடித்தவர். மனவளக்கலையிலே கடந்த 42 ஆண்டுகளாக தன்னை ஈடுபட்ட தொடர்ந்து ஊக்கத்தோடாற்றி வருகின்ற நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்டு வருகின்றார்கள். மேலும் விஷன் கல்வி பிரிவினுடைய இணை இயக்குநராகவும் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று தொண்டாற்றி வருகின்றார்கள். மேலும் இலவச உடல் மன நலவாழ்வு ஆலோசகராக இருந்து கொண்டு தொண்டாற்றி இன்பம் காணும் இவர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சென்று அருட்தொண்டாற்றி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை மெய்யறிவும் குடும்ப அமைதியும் என்கிற தலைப்பிலே சிறப்புரை ஆற்ற அன்போடு அனைவரது சார்பிலும் அழைத்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மெய்யறிவு 360 என்னும் இந்த சிறப்பு இணையவெளி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க மனவள கலைஞர்களே, மனவளக்கலை ஆசிரிய பெருமக்களே, சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். நான் இன்று மெய் அறிவும் குடும்ப அமைதியும் என்னும் பொருள் பற்றி வேதாத்திரிய சிந்தனை உரையாக நிகழ்த்த இருக்கின்றேன். மெய் அறிவுன்னா மெய்ப்பொருள் பற்றிய அறிவு அல்லது மெய்ப்பொருளை அறிந்த அறிவு என்று பொருள் கொள்ளலாம். மெய்ப்பொருள் என்றால் நிலையான பொருள், மாறாத பொருள், நிரந்தரமான பொருள், அது எட்டர்னல் என்று ஆங்கிலத்தில் சொல்வோம். அதை ட்ரூத், உண்மை, மாறாதது என்று சொல்வோம். அதுதான் இந்த பொய்ப்பொருள்களுக்கு மூலப்பொருள். இந்த பிரபஞ்சம் பொய்ப்பொருட்களாலும் மெய்ப்பொருளாலும் ஆனது என்று சொல்வார். பொய்ப்பொருள் என்பது மாறுவது. அந்த பொய்ப்பொருளைத்தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், அந்த வடமொழியில பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் என்று சொல்வார்கள். விஞ்ஞானத்துல சாலிட், லிக்யூட், கேஸ் அண்ட் எனர்ஜி என்று அதை பிரிப்பாங்க. இந்த கேஸ் என்றத ஹீட், ஏர், ஏர் ஹீட், ஏர் எனர்ஜி என்று கூறுகிறோம். இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண், இந்த ஐந்தும் நிலை இல்லாதது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாறிக்கொண்டே இருப்பது, இது தோன்றுகிறது, இயங்குகிறது, மறைகிறது. ஆனால் இந்த தோற்றத்துக்கு மூலமான ஒன்று இருக்கிறது. அது தன் மாற்றம் பெறுகிறது. அதுதான் மெய்ப்பொருள். கம்பர் தனது காப்புச் செய்யுளிலே சொல்லுகிறார், உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அவர் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தில் அணு முதல் அண்டங்கள் வரையில், அதாவது நிலம், விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இவையெல்லாம் தோன்றுகிறது, இயங்குகிறது.
அது நட்சத்திரங்கள் கோள்களாக இயங்குகிறது. உயிரினங்களாக தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனித சீவன்களாக இயங்குகிறது, மறைகிறது. ஆனால் அது மறைவதே இல்லை. அதைத்தான் படைத்தல், காத்தல், மறைத்தல். ஆனால் அது மறையாதது. ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்று சொல்லுகிறார். அதான் மெய்ப்பொருள். மெய் என்பது மாறாதது, பொய் என்பது மாறுவது. அதனால இப்போ அந்த மெய்ப்பொருள் ஒன்று இருக்கிறது அல்லவா, அதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு தான் மனிதனிடம் இருக்கிறது. அதான் மெய்ப்பொருளை அறிகிற அறிவு, அதான் ஆறாவது அறிவு. விலங்குகளிடம் இருப்பது ஐயறிவு. அவை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக பஞ்சபூதங்களை நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேன் இதைத்தானே அறிகின்றது. அது அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமான மெய்ப்பொருளை அறியுமா? அந்த மெய்ப்பொருளை புலன்கள் மூலம் அறிய முடியாது, சிந்தித்து தான் அறிய முடியும். ஏனென்றால் அது புலன்களுக்கு மறைவாக உள்ளது, அதை யூகித்து தான் அறிய முடியும். அந்த சிந்திக்கிற திறன், அறிவு, சிந்தனை அறிவு மனிதனுக்குத்தான் இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதாங்க ஆறாவது அறிவு. அப்ப மெய் அறிவு, அந்த மெய்ப்பொருளை அறிகிற அறிவு மனிதனுக்கு தான் இருக்கு. அந்த அறியும் திறன் இருக்கிறது. ஆனால் அவன் அதை அறிந்த போதுதான் அவன் மனிதனாக வாழ்வான், வாழ்வாங்கு வாழ்வான். இப்ப எப்படி வாழணும்? மனிதன் பிறக்கிறான், வளருகிறான், வாழுகிறான், பிறந்து வாழுகிறான், ஒரு நாள் மறைந்து போகிறான். இந்த வாழ்க்கை என்பது என்ன? அந்த வாழ்வதிலே ஒரு இன்பம். வாழ்நாள்ல என்ன செய்யறான் மனிதன்? வாழ்க்கை என்பது என்ன? லிவிங். அது என்ன வாழ்றதுன்னா உடல் நலத்தோடு வாழ்தல். அந்த உடல் நலத்தோட வாழ்ந்தா அது இன்பம். இப்போ பாருங்க, இந்த மெய்ப்பொருள் தான் என்னமா ஆயிருக்குதுன்னு பாக்குறோம். அதுதான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அதுதான் சூரியனாகி, பல்வேறு கோள்களாகி, அதிலே பூமியாகி, அந்த பூமியில அந்த இந்த பஞ்சபூதங்கள் முறையாக கூடி உணரும் திறனை பெறுகிறது. அதுதான் மனம். உணர்தல் இயக்கமாகி மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதான் மெய்ப்பொருள். எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய், அதாவது நட்சத்திரங்கள் கோள்களாகி, மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, அது என்ன பிறக்கிறது? உணர்வு பிறக்கிறது. அதான் மனம். அப்போ ஓரறிவு மனம் தாவரங்களுக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது பஞ்சபூதங்களில பஞ்சபூதங்களை அழுத்தமாக அறிகிறது. புழு அழுத்தமாகவும் சுவையாகவும் அறிகிறது. பூச்சி அழுத்தம், சுவை, வாசனையாக அறிகிறது. ஊர்வன அழுத்தம், சுவை, வாசனை, ஒளியாக அறிகிறது. கால்நடைகள் அழுத்தம், சுவை, வாசனை, ஒளி, ஓசையாக அறிகிறது. மனிதன் அதை அறிவாக அறிகிறான். எது இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறதோ அந்த மெய்ப்பொருளை
அதுதான் அறிவு. இந்த மெய்ப்பொருள் தான் அறிவு, அதுக்குத்தான் உருவம் இல்லை. இயக்கங்களுக்கெல்லாம் உருவம் உண்டு. அப்போ பொய்ப்பொருள் உருவம், மெய்ப்பொருள் அரூபம். அது எது, அது என்ன? அறிவு. ஏனென்றால் அதுதான் இயங்குகிறது, இயக்க ஒழுங்கு இருக்கிறது. இயங்குகிறது, இயக்கத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த இயக்க ஒழுங்கு தான், இயக்கமும் இயக்க ஒழுங்கும் தான் காட்சியாக இருக்கிறது, பஞ்சபூதங்களாக இருக்கிறது. ஆகையினால் அந்த மெய்ப்பொருளை நாம் அறிவு என்று சொல்லுகிறோம். அதைத்தான் சுத்த வெளி என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். அதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம், டார்க்னஸ், கிராவிட்டி என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதைத்தான் மெய்ப்பொருள், அதுதான் கடவுள், இறைவன், ஆத்மா. ஆத்மா என்றால் மெய்ப்பொருள், அழியாத பொருள். இறைவன், பிதா என்று இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாக உள்ள அந்த பேரறிவை, பேர் ஆற்றலை, பேரறிவும் ஆற்றலுமாக உள்ளதை, தி யூனிஃபைடு ஃபோர்ஸ் வித் சூப்பர் கான்சியஸ், விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு யூனிஃபைடு ஃபோர்ஸ், அந்த பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த மெய்ப்பொருளை யூகித்து அறிகிறான். அது என்ன என்று எப்படி அறிகிறான்? மனதாலேயே அறிகிறான். எப்படி அறிகிறான்? இப்ப நாம மனவள கலைஞர்கள் எப்படி அறிகிறோம்? அந்த மெய்ப்பொருளை தவம் செய்து அறிகிறோம். அந்த மறைபொருளை, மறைபொருள் மீது மனம் செலுத்துகிறோம். அந்த மறைபொருளை ஆக்னா சக்கரத்துல ஒரு அதிர்வு அலையாக, சீவ காந்த அலையாக உணர்கிறோம். துரிய தவத்துல அதை விண்ணாக, உயிராக அறிகிறோம் அல்லது உணர்கிறோம். அறிதல், உணர்தல் எல்லாம் ஒண்ணு. ஜீவகாந்தத்தை ஒரு அதிர்வலையாக உணர்கிறோம். அப்போ துரியத்துல விண், அதை ஒரு சுழல் அலையாக உணர்கிறோம். துரியாதீதத்துல அதை கும் இருட்டாக, சுத்த வெளியாக, இருளாக, அறிவாக, இப்படி அந்த தவம் செய்கிற போது மனம் அந்த சுத்த வெளியவே நினைக்கிறது, அதுவாகவே மாறிவிடுவதை நாம் உணர்கிறோம். அப்பொழுது நமக்கு உறுதியாகி விடுகிறது, அங்கே சுத்த வெளி கும் இருட்டு அகக்காட்சி ஆகிறது. அப்பொழுது நமக்கு உறுதியாகி விட்டது, நான் அதோடு இணைந்து விட்டேன். அதைத்தான் பெரியவங்க அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, ஆற்று நீர், கடல் நீர், அதுதான் இது. எப்பொழுது அந்த ஆற்று நீர் கடல் நீரோடு இணைகிறதோ, உணர்கிறதோ, அதுவாகவே மாறிவிடும் அல்லவா? அதுதான் யோகா, இணைதல், உணர்தல். இணைதல் வேறு, உணர்தல் வேறு, ஒன்று, ரெண்டு ஒண்ணுதான். இப்ப உணர்ந்தா என்னவாயிடும்? அதுவாக மாறிவிடும். அப்பொழுது ஆற்று நீருக்கு உறுதிப்பட்டு விடுகிறது. என்ன உறுதிப்பட்டு விடுகிறது? நான் என்பது அறிவு, அது மெய்ப்பொருள், சுத்த வெளி. இப்பொழுதுதான் மனித மனம் அல்லது மனிதன் தன்னை மெய்ப்பொருள் என்று அறிந்து கொள்ளுகிறான். இதுதான் மெய் அறிவு. இந்த மெய் அறிவு அனுபவத்தை பெறுவதற்குத்தான் தவம். அந்த தவத்தை வடிவமைத்து நமக்கு வழங்கி இருப்பவர் தான் நம்முடைய ஆசான், தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள், அருள் தந்தை அவர்கள். இவ்வளவு எளிதாக மெய்ப்பொருளை உணர்வதற்கு மனித குல சரித்திரத்தில் மகரிஷிக்கு முன்னால் யாரும் செய்யவில்லை. ஆகையினால்தான் அவரை அருள் தந்தை என்று சொல்லுகிறோம். அன்பர்களே, இப்படி மெய்ப்பொருளை நாம் அறிந்து கொண்டோம், நான் யார் என்று தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை விளங்கிவிட்டது. எப்படி விளங்கிவிட்டது? நான் மெய்ப்பொருள், நானேதான்.
மதுரை சொல்றாங்க இல்லையா, தண்ணீருக்கை சூழ்ந்தெழுத்து மாற்றலால் என்னை நானே இறுக்கி கொண்டு நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி சூரியனாகி கோள்களாகி அதிலே பூமியாகி இந்த பஞ்சபூதங்கள் முறையாக கூடி தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊறுபுணவாகி கால்நடையாகி வாழுகிறேன். ஏன் வாழுகிறேன் என்பது இப்பொழுது விளங்கிவிட்டது. எதுக்கு வாழ்ற? மனிதன் எப்படி வாழ்றான்? இந்த மனம் இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்ந்து இன்புறுகிறது. அப்ப எதை அறிந்து இன்புறுகிறது? அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை. அது எது? அது நானே தான், தன்னையே தான், தன்னையே தான் உணர்ந்து ரசித்து இன்புறுகிறது. இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது. தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். அப்ப இங்க கோடான கோடி மனிதர்களாக வாழ்வது யாரு? நான் யார்? நான் மெய்ப்பொருள். இதான் மெய் அறிவுங்க. இப்ப வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சிருச்சா? இந்த வாழ்வின் அப்ப இந்த உலக இன்பங்களை துய்ப்பதிலே ஒரு இன்பம், இயற்கையை உணர்ந்து ரசிப்பதிலே ரசிக்கிறான். மனிதன் தான் ரசிப்பான். ஐந்து அறிவு ஜீவன்கள் ரசிக்க அது உணரும். அதற்கு உடல் நலத்தோடு வாழ்வது இன்பம் விலங்கினங்களுக்கு. அதாவது தன்னுடைய தேவையை பசி தாகம் அதை தனித்துக் கொள்வதிலே ஒரு இன்பம், தனித்து உயிர் வாழ்வதிலே ஒரு இன்பம். இன்னொன்று இனவிருத்தி, அதற்கு வித்து முதிர்வு ஏற்படுகிற போது ஒரு துன்ப உணர்வு இருக்கும். அந்த வித்தை கழித்து அந்த துன்பத்தை இயற்கை துன்பத்தை போக்கிக் கொள்ளுகிறது, அதிலே ஒரு இன்பம். இதுதான் இன்பம் விலங்குகளுக்கு உயிர் வாழுதல், அதாவது உடல் நலத்தோடு வாழுதல். இனவு சேர்க்கையில அந்த துன்பத்தை தனித்து உடல் கழிவுப் பொருள் உந்து வேகத்தை தனித்து இன்புறுவது, இங்க பசி தாகத்தை தனித்து இன்புறுவது, அதுபோல உடல் கழிவுப் பொருள் உந்து வேகத்தை அந்த உந்து வேகத்தால் வருகிற துன்பத்தை தனித்து இன்புறுவது, இதுதான் விலங்கு வாழ்க்கை. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அவன் உடல் நலத்தோடு வாழ்வதிலே ஒரு இன்பம் விலங்குகளைப் போல, அந்த புலன் இன்பங்களை துய்ப்பதிலே இன்பம், அதிலே வித்துக்கழிவிலே அது விலங்கை போல அல்ல, அதை பல்வேறு விதமாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி ரசிப்பது போல தாம்பத்திய உறவையும் உறவிலேயும் ஒரு இன்பம் ஒரு துய்க்கும் முறை இருக்கிறது. அதுபோல பல வகையான முறையில பல நுட்பங்களோடு அந்த தாம்பத்திய உறவை துய்ப்பது, ஏதோ வித்துவை கழிப்பதற்காக உறவு கொள்வதில்லை. வள்ளுவர் சொல்வது போல கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடைய கண்ணே உள்ள இந்த இன்பத்துப்பால் 27 அதிகாரம் 270 திருக்குறளிலும் தாம்பத்திய உறவு இன்பத்தை எப்படியெல்லாம் மனிதன் அனுபவிக்கிறான் என்பதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இம்மாதிரி பொருள் உறவிலும் பால் உறவிலும் இயற்கையை உள்ளதை உள்ளவாறும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசித்து இன்புறுவதற்காக மனிதன் வந்திருக்கிறான், தன்னை தானே ரசிப்பதற்கு. அப்போ அவன் உடல் நலத்தோட வாழ வேண்டும் அல்லவா? அதுக்கு என்ன செய்யறான்? உடல் நலத்தோடு வாழ்றதுக்கு அவன் இயல்பாகவே அந்த பசி தாகம் தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வு, அதாவது வெப்பநிலை காற்று இந்த நான்கையும் பராமரிக்கிறான். ஏனென்றால் இந்த உடல் எப்படி உருவாகியிருக்கிறது இயற்கையிலே பாருங்க. நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கும்
கூடி இயங்குற இடத்துல அங்கே அந்த உணவு நிலம் என்பது ஏழு தாதுக்களாக மாறுகிறது. அந்த ஏழாவது தாது தான் வித்துக்குழம்பு. அந்த வித்துக்குழம்பு தான் முதல் பௌதிக பிரிவாகிய உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்கிறது. இப்பதான் அது ஜீவனாகிறது, உயிரினமாகிறது. அப்ப இந்த நான்கையும் நீங்க பராமரிக்கணும். இந்த நான்கையும் உடலை சீராக பராமரிக்கிற செயலை மனிதன் இயல்பாகவே செய்கிறான். பாருங்க, பசிக்கும் போது சாப்பிடுவான்ல, தாகம் வரும்போது தண்ணி குடிக்கிறான்ல, குழந்தையே செய்யும், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அது வெப்பநிலை, வெப்பநிலை சீராக வைத்துக் கொள்வதற்கு அது உடை உறவிடம் இதை தேடுகிறது. காற்று காற்று இருக்கிற இடத்துல தான் வாழும். மூச்சு திணறு இருக்கிறது என்றால் உடனே எந்த இடத்துக்கு போனா சுவாசம் இது மூச்சு சீராக இருக்குமோ அந்த இடத்தை நாடி மனிதன் சென்று விடுவான். தன்னை அறியாமலே இந்த நான்கையும் பராமரிக்கிறான். இந்த நான்கையும் பராமரிக்கும் போது அங்க வித்துக்குழம்பு வந்துடும். உயிர் துகள்கள் வெளியில இருந்து வருது, காற்றுல இருந்து வருது, கோள்களில் இருந்து வருது. அந்த உணவு ஜீரணமாகும் போதே அங்க உயிர் துகள்கள் பிரிந்து அந்த தொகுப்போடு சேர்ந்து விடுகிறது ஆஸ்ட்ரல் பாடியில. அப்போ அந்த உயிர் துகள்கள் உடல்ல சுழண்டு ஓடும் பொழுதுதான் அதுலதான் உயிர் சக்தி சீவ காந்தம். இந்த சீவகாந்தம் தான் இந்த உடலை நடத்துகிறது. இந்த செல்கள் அழிந்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் அழிகின்றன. அவைகள் புதுப்பிக்கப்படணும். அதான் மெட்டபாலிசம், உடல் இயக்கம்னு சொல்றோம். அப்ப இந்த உடல் இயக்கத்தை நடத்தும் எது? அந்த சீவகாந்தம், உயிர் சக்தி. அதே சீவகாந்தம் நம்முடைய புலன்கள் வழியாகவும் வெளியேறி கொண்டே இருக்கும். விழித்திருக்கிற காலத்துல அந்த வெளியேறி எப்படி வெளியேறுது? புலன்களுக்கு வெளியில, உடலுக்கு வெளியில் இருந்து அந்த பஞ்சபூதங்களில இருந்து வரக்கூடிய காந்த அலை, அழுத்த அலை, ஒலி அலை, ஒளி அலை, சுவை அலை, வாசலை அலை. அழுத்த அலை தோலில் மோதுகிறது, ஓசை அலை காதில் மோதுகிறது, ஒளி அலை கண்களிலே மோதுகிறது, சுவை அலை நாவிலே மோதுகிறது, வாசனை அலை மூக்கிலே மோதுகிறது. அப்போ நம்ம ஜீவகாந்தம் அதே அளவுக்கு தன்மாற்றம் பெற்று செலவாகுது இல்லையா? தி பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சோல்னு சொல்றோம், ஜீவகாந்த செலவு. இந்த செலவு தான் நமக்கு இன்பம், வேற ஒண்ணும் இல்லைங்களா? அப்ப துன்பம்ங்கிறது என்னன்றதை இப்ப சொல்லிடுறேன். அந்த இன்பத்துல மயங்கி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்பட்டு அந்த இன்பம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியாதனால, இந்த பொருளிலே இருந்து இன்பம் கிடைப்பதாக, பொருள் உறவிலே இன்பம் கிடைப்பதாக, சடப்பொருள் உயிர் பொருளோடு உறவு கொள்ளுகிறோம் அல்லவா, பால் உறவிலே கூட பொருள் உறவு தான், உயிர் பொருள் உறவு. அந்த பொருளிலிருந்து இன்பம் வருவதாக நினைத்து அந்த பொருளை தேடுகிறான், பொருளை நாடுகிறான். அந்த இன்பத்தை அந்த இன்பத்திலே அனுபவத்தில அதிகமாக ஈடுபடுற போது இங்க இருப்பு குறையுது. உடல் இயக்க தேவைக்கு குறையும் போது உடல் இயக்கம் நடப்பதில்லை, அது சீரணம் சரியா நடக்கலை. அதுக்கு அடையாளம் தான் என்ன? உடம்பிலே வலி. உடம்பிலே வலி இருக்குன்னா நோய், என்ன அஜீரணம். ஏன்னா உடல் இயக்கம் சரியா நடக்கல, கழிவுகள் வெளியேறல, கழிவுகள் தேங்குது, உயிரோட்டத்துக்கு தடையை ஏற்படுத்துது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாம பாருங்க, இப்ப துன்பம். இப்ப நீங்க உடல்நலத்தோட வாழணும்ல எல்லாரும், உடல்நலத்தோட வாழ்வதே இன்பம் தானே, சரியா? அப்ப இதுக்கு இந்த மெய் அறிவு வேணும் இல்ல? இந்த மெய்ப்பொருளை அறிந்து கொண்டால் அந்த மெய்ப்பொருள் தான் நம்ம உடம்புல உயிர் சக்தியாக ஜீவகந்திய சக்தியாக இருக்கிறது. அந்த அந்த இன்பத்தை தூக்கிற போது, அளவு முறை மீறுகிற போது துன்பம். ஆசைப்பட்டால் மனதுக்கு துன்பம், அனுபவித்தால் உடலுக்கு துன்பம்.
இப்போ எதுக்கு வாழ வந்தோம்? இன்புற்று வாழ வந்தோம். அப்ப இன்பமா வாழணும். அப்ப ஆசைப்படலாமா? மெய் அறிவு பெற்றவன் ஆசைப்பட மாட்டான். இப்ப ஆசைன்னா என்ன? தான் அனுபவிக்கிற போது ஏதோ இந்த உடல் தான், அதாவது தன்னுடைய வாழ்நாளுக்கு ஒரு எல்லை இருப்பதாக நினைக்கிறான். இந்த உடல் தான் அனுபவிக்கிறது என்று நினைக்கிறான். அதனால இந்த உடல் நிலை இல்லாதது என்பதனால அவனுக்கே தெரியும் இந்த உடல் ஒரு நாள் அழிந்து போகும். அதனால அவன் அனுபவிக்கிற காலத்துல இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும் என்ற ஒரு ஆசைப்படுகிறான். மெய்யறிவு பெறாதனால, மெய்யறிவு பெற்றவனுக்கு தெரியும், நான் இந்த உடலில் மட்டும் அனுபவிக்கவில்லை, எல்லா உடலிலும் எக்காலமும் நான் தான் அனுபவிக்கிறேன் என்பதை தெரிந்து விட்டால் நான் நித்தியமானவன். மெய்யறிவு. அப்போ அந்த வாழ்க்கையில எப்படி வாழ்றான்னு பாருங்க. ஒண்ணு, தனியாக வாழ்றான். திருமண வயது வரையில தனியாக வாழுகிறான், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறான். திருமண வயதுக்கு பிறகு வாழ்க்கை துணையோடு அந்த பால் உறவு இன்பத்தையும் துய்க்கிறான். இப்பதான் குடும்ப வாழ்க்கை. இப்ப புரியுதுங்களா? குடும்பம்னா எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா? இந்த குடும்பம் ஒரு இந்த உலக இன்பங்களை தூக்கிதான் வந்திருக்கிறோம், ஆணும் பெண்ணும். அது எப்படி பொருளுறவு இன்பத்தை மட்டும் தீப்பதற்கு வரவில்லை, திருமணம் செய்து கொண்டு பால் உறவிலே ஆண் பெண் உறவிலேயும் இன்பத்தை தீப்பதற்காக வந்ததுதான் இந்த மானுட பிறவி. பார்த்தா அப்ப குடும்பம் வரும் அல்லவா? சரி, குடும்பம் வருது. இந்த குடும்பம் வருவதற்கு முன்பு அவன் பெற்றோரோட இணைஞ்சுதான் வாழ்றான். தான் எப்படி வந்தேன்? பெற்றோர் இல்லாம நாம வந்துட்டோமா? இல்ல, இப்ப நாம குடும்பமா தான் வாழ்றோம். விலங்கு குடும்பமாக வாழாது, இது இயற்கை. ஏன? ஏன் குடும்பமாக வாழுகிறான் மனிதன்? அப்ப அப்பா அம்மா கிட்ட நம்ம பிறந்தோம், வளர்ந்தோம், கொஞ்ச நாள் ஆன உடனே விலங்குகள் விரட்டி விட்டுருது. அந்த மாதிரி நம்மள விரட்டி விட்டுருவாங்களா? நம்ம தனியா போய் வாழ முடியுமா? முடியாது. ஏன்? மனிதன் பிறருடைய உதவி இல்லாம வாழவே முடியாது. முதல்ல பெற்றோருடைய உதவி வேண்டும். அதான் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அறநெறி அறிவு தெரியணும், நம் பொருள் ஈட்டணும். விலங்குகளுக்கு பொருள் ஈட்ட வேண்டியதில்லை, நான் அந்த பொருளை அறவழியில ஈட்டணும். அப்ப அறநெறி அறிவையும் பொருள் ஈட்டும் அறிவையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் கல்வி. அது யாரிடமிருந்து கிடைக்குது? முதல்ல அந்த கல்வி பெற்றோரிடமிருந்து தான் கிடைக்கும். இப்ப பெற்றோர் இல்லாம வாழ்க்கை இல்லை. மனித வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை தான். பாருங்க, இப்ப மனித வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை தான். குடும்பமாக தான் வாழ்வான், எந்த விலங்குகள் வாழாது. இப்ப ஏன் குடும்பமா வாழ்றான்? புரிஞ்சுதுங்களா? பெற்றோருடைய வீடு, அப்புறம் வாழ்க்கை துணை வேண்டும், அப்புறம் குழந்தை வருமில்ல, தனக்கு உதவுறதுக்கு முதல்ல பெற்றோர்கள், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல திருமண வயதை வர்ற போது பால் உறவு இன்பத்தை துய்ப்பதற்கு மட்டுமல்ல, நமக்கு இன்னும் வயோதிக காலத்துல நமக்கு உதவுறதுக்கு குழந்தைகள் வேண்டும். இது இயற்கை நீதி. ஏன்னா எவ்வளவு காலம் பொருள் ஈட்ட முடியும்? 18 வயது வரையில பொருள் ஈட்ட முடியாது. அப்ப அந்த பொருள் என்ன? வாழ்க்கையே பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்தி உடல்நலம் காத்தல், புலனின்பங்களை துய்த்தல், இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எத்தனை வேதாத்திரியம் சொல்லுது? பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்துதல். எதுக்கு? உயிர் வாழ்றதுக்கு, புலனின்பங்களை துய்ப்பதற்கு. சர்வைவல் அண்ட் என்ஜாய்மெண்ட், இவ்வளவுதான்.
ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். அப்போ அந்த பொருள் ஈட்டுறதுக்கு நமக்கு, அதான் மகரிஷி சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம தொழிலுக்கு வர்ற வரையில சமுதாயத்துக்கு கடன்பட்டிருக்கிறோம். சமுதாயத்துல நம்ம, நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முதல் வட்டத்துல நம் பெற்றோர் தான் இருக்கிறாங்க. பெற்றோர், சுற்றத்தார், ஊர், உலகம். அப்ப இந்த பெற்றோரோட இணைஞ்சுதானே வாழ்றோம் நாம, அவங்களுக்கு கடன்பட்டிருக்கோம் அல்லவா, அதான் கடமை. நம்ம உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் எல்லாம் இது பிறந்ததுல இருந்து தொழில் வயதுக்கு காலம் வரையும் மட்டுமல்ல, அதுக்கு பின்னும் இன்று வரை நமக்கு சமுதாயம்தான் உதவி கொண்டிருக்கிறது. நாம் தொழிலுக்கு வரும் வரை முழுக்க முழுக்க சமுதாயத்தை சார்ந்து வாழ்ந்தோம். தொழிலுக்கு வந்த பிறகு நாமும் அந்த சமுதாயத்துக்கு நம்முடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் சமுதாய உழைப்பிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்றோம், மேன் இஸ் எ சோசியல் பீயிங். அப்ப சமுதாயம்ங்கிறது யாரு? நீதான். தெய்வமே தான் மனிதனாக இருக்கிறது. மனிதன் தனியாக வாழவில்லை, சமுதாயமாக வாழுகிறான். இந்த உண்மையை தெரி, இது மெய்யறிவு பெற்றவங்களுக்கு தான் புரியும். அப்போ உழைத்து பொருள் ஈட்டுவாங்க. அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க? எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. இப்ப இல்லறத்துல வாழ்றவன் என்ன செய்வான்? இப்ப இல்லற வாழ்க்கை எப்ப தொடங்குறோம் பாருங்களேன். கல்வி கற்று, ஒழுக்க பழக்க அறிவையும் தொழில் அறிவையும் கற்றுக்கொண்டு, அப்புறம் அற வழியில பொருள் ஈட்டுறோம். பொருள் ஈட்டி அந்த பொருள் உறவு இன்பத்தை துய்ப்பது போல இனி பால் உறவு இன்பத்தை துய்க்கணும். அதனால என்ன பண்றோம்? உடனே திருமணம். என்ன நடக்குது? எல்லாரும் அப்படித்தான். ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சிருச்சுன்னா அடுத்தது திருமணம் தான். தொழில் அமையாம திருமணம் செய்ய முடியுமா? தொழில் இல்லாம யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்களேன்? யாராவது உங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? முற்காலத்துல ஆண்கள் தொழில் செய்யணும் கண்டிப்பா சொல்லுவாங்க. பொருள் ஈட்டுற பணி தான் ஆணுடைய பணி. ஆனா இன்னைக்கு தற்காலத்துல பெண்ணும் அதற்கு தேவையாக வந்து விட்டது, நம்முடைய சமுதாய அமைப்பு. அதனால பெண்ணுக்கும் இன்னைக்கு தொழில் அறிவு வேணும், அவங்களும் பொருள் ஈட்டணும் என்ற நிலை வந்து விட்டது. ஆணை சார்ந்திருக்க முடியாது. அதனால தொழில் அறிவை கற்றுக்கொண்டு தொழில் செய்து பொருள் ஈட்டும் போதே நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே அடுத்தால கல்யாணம், திருமணம். அப்ப திருமணம் செய்து கொண்டு வாழ்றோம். இப்ப என்ன வாழ்றோம், எப்படி வாழ்றோம்? உடல் நலத்தோட வாழணும், அங்க பொருள் வளத்தோட வாழணும். குழந்தைகள் வந்துடும், அப்ப குழந்தைகளுக்கும் உதவணும். குழந்தைகள் யாரு? அது நாம தானே. நாமளேதான் நம் குழந்தையாக வருகிறோம். அந்த குழந்தைகள் நமக்கு உதவ வேண்டியது அவங்களுடைய கடமை. நாம் பெற்றோருக்கு உதவ வேண்டியது கடமை அல்லவா? குழந்தைகள் நமக்கு உதவணும். குறிப்பாக நம் பெற்றோர் பொருள் ஈட்ட இயலாத வயோதிக நிலையை அடைகிற போது நாம் உதவ வேண்டும். அதுபோல் நாம் வயோதிக நிலையை அடையும் போது நம்முடைய குழந்தைகள் நமக்கு உதவ வேண்டும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், குடும்ப உறுப்பினர்கள் என்பவர்கள் பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் இவதங்கள் தான் இயல்புடைய மூவர். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொல்ற பாருங்க. அப்ப இந்த, அப்ப குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் யாரு? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். தான் பெற்றோர், தான் வாழ்க்கை துணை, குழந்தைகள், இங்க தானே குடும்பம். சகோதர சகோதரிகள் இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு திருமணமான பிறகு அவங்க தனி குடும்பம் தான். பாருங்க, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு இருக்கு பாருங்க, குடும்ப அடையாள அட்டை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி குடும்பம் தான். அப்போ குடும்ப உறுப்பினர்னா யாருங்க? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளும் குடும்ப உறுப்பினர்கள் தான். திருமணம் ஆன பிறகு அவங்க தனியா போயிடுவாங்க.
தனி குடித்தனம் தான், தன குடும்பம். இப்படித்தான மனிதன் வாழ்றான். சரி, எப்படி வாழணும்? இப்ப பார்த்தோம் நாம வாழ்க்கை வாழ்வாங்கு வாழுதல்னா என்ன? உடல் நலத்தோடு வாழுதல். அப்ப குடும்ப உறுப்பினர் எல்லோருக்கும் உடல் நலம் வேண்டும். உடல் நலம் வேணும்னா அந்த உடல்னா என்ன, உடல் நலம்னா என்ன, அல்லது நோயற்ற வாழ்வு வாழணும்னா நோயினா என்ன? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது உடல் நோய். அப்போ உடல் நோயினா என்ன, உடல்னா என்ன, இந்த அறிவு வேணும் அல்லவா? இது மெய்யறிவு. மெய்ப்பொருளை அறிந்தவர்களுக்கு இந்த அறிவு இருக்கும். இப்ப 14 வயசுக்கு மேலேயே மெய்யறிவு பெற முடியும். இன்னைக்கு வேதாத்திரியம் எல்லோருக்கும் மெய்யறிவை கொடுத்து விட்டது. முறையாக பயின்றா போதும். உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, தவமும் செய்து, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சி செய்து, துரியாதீத தவம் செய்து, நான் யார் என்று, நான் யார், தெய்வம் என்பது என்ன, இயற்கை என்பது என்ன, இயற்கையின் மூலம் என்ன என்று, இதுல மூன்றில் ஒரு கேள்வியை எழுப்பி விடை கண்டு விட முடியும். நான் யார், எது தெய்வம், இயற்கை என்பது என்ன? அதான் இயற்கையோ தன்னையோ அறியும் கலை, கடவுளையோ தன்னையோ அறியும் கலையே யோகா. அது எளிய முறை யோகாவுக்கு பெயர்தான் மனவளக்கலை. வேதாத்ரி, தி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா. இன் தமிழ் இட் இஸ் மனவளக்கலை. திஸ் இஸ் யோகா. அப்ப இந்த யோக கலையை கற்றவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? எண்ணி பாருங்களேன். பெற்றோர் இந்த கலையை கற்றவர்கள், இப்ப நாமும் கற்றவர்கள், நம்முடைய குழந்தைகளும் அது 18 வயது அதுவரையில அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம குழந்தைகள் 14 வயதை அடைகிற போது அவங்களுக்கு இந்த மெய்யறிவை கொடுத்து விட முடியும். அப்ப அது வரையில எப்படி வாழ்வாங்க? நம்முடைய கண்காணிப்பிலே, மெய்யறிவு பெற்றவர்களுடைய கண்காணிப்பில் அவர்கள் வாழ்வார்கள். நாம் அவர்களுக்கு உதவி வாழ்வோம். எப்படி? இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உடல் நலம் வேணும்னா பஞ்சபூதங்களை உடம்புல பராமரிக்கணும், அது தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யணும்? பசிக்கும் போது சாப்பிடணும், பசித்து புசி, அந்த உணவை விரும்பி ரசித்து ருசித்து அரைச்சு கூழாக்கி, தரமான அதாவது தூய்மையான உணவு, சத்தான உணவை சாப்பிடணும் அல்லவா? அந்த அறிவு நமக்கு இருக்குது இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? தாகம் வரும்போது தண்ணி குடிப்போம். அப்போ நிலமும் நீரும் பராமரிச்சாச்சு. வெப்பத்தை என்ன பண்ணுறோம்? வெப்பநிலையை உடம்புல பராமரிக்கிறோம். உடை உறவிடம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? வெப்பநிலை சரியா இருக்கணும்னா உழைக்கணும், உழைக்கணும். அதனால உழைக்கிறோம். உழைக்கும் போது வெப்பநிலை மட்டும் இல்ல, காற்று, சுவாசம், மூச்சு உள்வாங்கும். அப்ப மூச்சு உள்வாங்கும் போதுதான் காற்று உள்ள வருது. அப்ப நம்ம உழைக்கணுங்கிற அறிவு வந்துருச்சு. ஏன்னா அப்பதான் வெப்பமும் காற்றையும் பராமரிக்க முடியும். அடுத்தது வீண், இந்த பஞ்சபூதங்களை எப்படி பராமரிக்கிறது? பஞ்சபூதங்கள் செலவாகிட்டே தான் வந்து, ஆகாச சக்தி விண் சக்தி செலவாகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். மன இயக்கத்துக்கு, உடல் இயக்கத்துக்கு அல்ல. அதான் உறங்குதல், உறக்கம் ரொம்ப முக்கியம். உறங்கும் போதுதான் நமக்கு அந்த உயிர் சக்தியினுடைய செலவை ஒழுங்குபடுத்துறோம். உறங்க வேண்டிய அளவு உறங்கலைன்னா உயிர் சக்தி விரயம் ஆயிடும். அதே போல பால் உறவு, பால் உறவுல தான் உயிர் சக்தியை அதிகமா செலவு பண்றோம். பொருள் உறவு இன்பத்தை விட பால் உறவு இன்பத்துல. அப்போ அந்த பால் உறவை ஒழுங்குபடுத்தணுங்கிற அறிவோடு செயல்படுறோம். இன்னும் பேராசை வரும்போது, சினம் வரும்போது, பொறாமை வருகிற போது, அச்சம், துக்கம், கவலை, இந்த உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் நாம் வாழ்வோமே ஆனால் நம்முடைய உயிர் சக்தியை இழந்து விடுகிறோம். மனம் கொந்தளிக்குது.
அப்ப உயிர் சக்தி என்ன ஆயிடும்? விரயமாயிடும். இதனாலதான் மகிழ்ச்சி இத அருமையா ஒழுங்கு பிடிச்சிருக்காங்க. ஐந்தில் அளவு முறை காப்பான். சரி, இத நூத்துக்கு நூறு சரியா இருக்க முடியுமா? ஐந்தில் அளவு முறை காக்க முடியுமா? நம் முன்னோர்கள் அப்படி இருந்தாங்களா? நாம தான் இருந்தோமா? இல்ல. அப்ப அதை எப்படி சரி பண்றது? இந்த ஐந்தில் அளவு முறை மீறும் போது கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஒரு ஃபிளக்சுவேஷன், ஏற்றத்தாழ்வு வரும். அது என்னன்னா, ஒண்ணு உடம்புல கழிவுகள் தேங்கும் ரத்தத்துல, அல்லது ரத்தத்துல சத்து பொருள் குறைந்து போகும், அதான் நோய். அப்போ அந்த கழிவு பொருள் தேங்காம அவ்வப்பொழுது அதை வெளியேற்றுவதற்குத்தான் இந்த ஐந்தில் அளவு முறை மீறினதுனால தான் நோய் வருதுன்னு பார்த்தோம். கழிவு பொருள் தேங்கும், அதுக்குத்தான் எளிய முறை உடல் பயிற்சி, யோகா உடல் பயிற்சி. முற்காலத்துல யோகாசனங்கள் நிறைய, உடல் உலகம் முழுது எத்தனையோ பயிற்சி, அதை எளிமைப்படுத்தி ஒரு 30 நிமிடத்துக்குள்ளால செய்து முடிக்கக்கூடிய ஒரு உடல் பயிற்சியை நம்முடைய மனவளக்கலையில கொடுத்துருக்கிறோம். அதான் இதுக்கு பேரு குடும்ப யோகம்னு பேரு, மனவளக்கலை, குடும்ப அமைதிக்கு. அப்புறம் எல்லாரும் செய்யலாம், 8 வயசுக்கு மேற்பட்டவங்களே செய்யலாம். குடும்பத்துல 14 வயசுக்கு மேற்பட்டவங்க அந்த வித்துக்குழம்பு அமுத ரசமாக்கி அந்த உணவு மூலமும் மருந்து மூலமும் நமக்கு கிடைக்க வேண்டிய உயிர் சத்துக்களை நாம் என்ன பண்றோம்? வித்துக்குழம்பை அமுத ரசமாக்கி அது நாளமில்லாத சுரப்பி மூலம், இந்த பீனியல் சுரப்பி மூலம் ரத்தத்துல கலந்து அந்த சத்து குறைபாடை சமப்படுத்தி விடுகிறது, குறையை போக்கி விடுகிறது. அதான் காயகல்ப பேச்சு. மனதை அமைதியா வச்சிருக்கணுமே. இப்படி கொந்தளிச்சு கொந்தளிச்சு பழகி போச்சு ஐந்தறிவு வாழ்க்கையில. அப்ப இத 6வது அறிவுல உயரணும். அதுக்குதான் தவம் செய்யறோம். தவம் செய்யும் போதே மன அலை குறைஞ்சிடும். ஒரு 20 நிமிட நேரம் தவம் செஞ்சோம்னா நம்முடைய மூளை செல்கள் திருத்தி அமைக்கப்படுகிறது. அப்போ அந்த மன அலைய 12 மணி நேரத்திற்கு நம்ம மன அலையை கட்டுப்படுத்தும் திறன் அந்த மூளை செல்களுக்கு வந்து விடுகிறது. தானாகவே மன அலை அமைதியில இயங்கும். இது நியூரோ சயின்ஸ் விஞ்ஞானம், நரம்பியல் விஞ்ஞானம் வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 நிமிட நேரம் மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஆத்ம தியானம் பண்ணணும். மறைபொருளை கவனிச்சு இப்போ மூளையில ஏற்படுற மாற்றம், 12 மணி நேரத்துக்கு நம்ம மனதை அமைதியில் வைத்திருக்கிறதுக்கு அது துணை செய்கிறது, பக்குவப்படுகிறது. அதுதான் தவம். அப்பதானே மனம் அமைதியா இருந்தா தானே உயிர் சக்தியை விரயம் பண்ணாம இருக்கலாம். இல்லைன்னா பேராசை வரும்போது, சினம் வரும்போது, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மனம் கொந்தளிச்சிரும். இதுதான் குடும்ப யோகம். அப்போ தவம் செய்யணும். அப்புறம் என்ன செய்யணுங்க நமக்கு? அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. இப்ப குடும்பத்துல எல்லாரும், குடும்பத்துல அமைதி வேணும்னா குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் நோய் இல்லாம இருக்கணும் இல்ல? குடும்பத்துல யாருக்காவது நோய் இருந்தா அவங்களுக்கு மட்டும்தான் துன்பமா? மனைவிக்கு நோய் வந்தா கணவனுக்கு துன்பம் இல்லையா? பெற்றோருக்கு நோய் வந்தா பிள்ளைகளுக்கு துன்பம் இல்லையா? பிள்ளைகளுக்கு நோய் வந்தா பெற்றோருக்கு துன்பம் இல்லையா? தாத்தா பாட்டிக்கு துன்பம் இல்லையா? எண்ணி பாருங்க. குடும்பத்துல அமைதி வேணும்னா எல்லோருக்கும் உடல் நலம் வேண்டும். அப்ப அந்த உடல் நலம் காக்கிற அறிவு வேண்டும். அது 14 வயசுக்கு மேல மெய்யறிவு பெற்றவர்களுக்கு அந்த அறிவு கிட்டிவிடும். அப்போ வீட்டுல இருக்கிறவங்க, மற்றவங்க மெய்யறிவு பெறாதவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பாங்க, அல்லது இப்ப நான் வந்திருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு மெய்யறிவு இல்லாத இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு நான் வந்து உதவ முடியும், கைட் பண்ண முடியும், சொல்லுவோம். சொல்லி கேட்கலன்னா அவங்களுக்கு துன்பம் வரும். துன்பம் வந்த பிறகு நாம சொன்னா கேட்பாங்க. அப்பவும் சிலர் சொன்னா கேட்க மாட்டாங்க, விட்டுற வேண்டித்தான். சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் மக்கள். அதனாலதான் இப்ப நம்ம குடும்பத்துல எல்லோரும் உடல் நலத்தோடு வாழ முடியும். சரி, இப்ப குடும்ப அமைதிக்கு உடல் நலம் ரொம்ப முக்கியம்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்க, பொருள் வளம் வேணும் இல்ல?
இந்த மெய்யறிவு பெற்றவனுக்கு தெரியும். என்ன மெய்யறிவு பெற்றவனுக்கு தெரியும்? தனக்கு வேண்டிய உணவு, உடை, உறவிடம், அனுபோக பொருள்கள் அனைத்துக்குமான மூலப்பொருள்கள் இயற்கை வளமாக இருக்கிறது. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்ல, நம் வாழ்க்கையோடு பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பொருளும் இருக்கு, வளம் இருக்கிறது. நமக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டிய பொருளை நாம் ஈட்டணும். அதுக்கு தொழில் பாருங்க, பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு தான் மகிழ்ச்சி சொல்லுங்க. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்தால் அந்த பொருள் ஈட்ட முடியும். அதுவும் அறவழியில பொருள் ஈட்டுவோம், இல்லை பிறருடைய பொருளை பறிச்சா அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இப்ப மெய்யறிவு பெற்றவன் பிறரிடம் பொருள் பறிப்பானா, திருடுவானா, ஏமாத்துவானா, கொள்ளையடிப்பானா, லஞ்சம் வாங்குவானா? எண்ணி பாருங்க. அறவழியில உழைத்து பொருள் ஈட்டிடுவான். அத குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்துல அங்க உழைக்க இயலாத பெற்றோர்கள் இருப்பாங்க, உழைக்க தெரியாத குழந்தைகள் இருப்பாங்க, அவர்களுக்காகவும் உழைக்கணும் அல்லவா, குடும்பத்துக்காக உழைப்பான் அல்லவா? அப்போ அந்த பொருளை எல்லோரும் பயன்படுத்தி வாழும்போது குடும்பத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? நல்ல திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகமும் அமைந்து விட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், அதற்கான ஒரு நிர்வாகம் தானே ஆட்சி நிர்வாகம், எ குட் கவர்மெண்ட். ஒரு அந்த ஒரு நல்ல அரசும் அமைந்து விட்டால் என் குடும்ப வாழ்க்கைக்கு யாருக்கும் பொருள் பிரச்சனை இருக்காது. சரி, அறிவுல உயர்ந்தவங்க அப்படி இருப்பாங்க, குடும்பத்துல அறிவில் உயராதவங்க இருப்பாங்களே, அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு நீங்க அறிவு தான் சொல்லணும். நீ சிக்கனமா செலவு பண்ணணும், நீ அப்ப அந்த நீங்க பொருள் சம்பாதிக்கிறத விட அதை சிக்கனமா செலவு பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கு அறிவு வேணும். அப்ப அந்த அறிவு எல்லோருக்கும் வேண்டும் அல்லவா? அப்ப நீங்க அந்த அறிவை, இங்க அறிவில் உயர்ந்தவர்கள் மெய்யறிவு பெற்றவர்கள் தான், மெய்யறிவு பெறாதவர்களுக்கு நீங்க உதவணும். அவங்க தவறுகள் செய்வாங்க, பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அப்ப குடும்பத்துல பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கலாமா, கடன் கொடுக்கலாமா? கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பது, நீங்க இனாமமா கொடுங்க. நீங்க கடனாக கொடுத்தாலே எதிர்பார்க்கிறீர்கள், அது ஏமாற்றத்துல தான் வரும், அது ஆசைன்னு அர்த்தம். நீங்க கடனாக யாருக்காவது பணம் பொருள் கொடுத்தால் நீங்கள் பேராசைக்காரர். அப்ப அது ஆசை தானே, திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்கள. யாருக்கு கடன் கொடுத்தீங்க? இருக்கிறதெல்லாம் நீங்க தானே, உங்களுக்கு தானே நீங்க கடன் கொடுத்துக்கிட்டீங்க. மெய்யறிவு பெற்றவனுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. மெய்யறிவு பெறாதவெல்லாம் எதிர்பார்த்து தான் கொடுப்பான், இவன் கடன் வாங்குவான். ஒரு ஒருவேளை அவன் கேட்டு அவனுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, யாராவது கொடுத்துருவாங்க. மெய்யறிவு பெற்றவர்களுக்கு யார்கிட்ட கேட்க வேண்டியதே இல்லை, தானாக வரும். புரியுதுங்களா? அவன் நினைப்பான், எனக்கு இந்த பொருள் வேணும்னு நினைக்கிறான், உனைக்க முடியல, வந்துடும். அதனால யார்கிட்டையும் கடனாக வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பாருங்க, குடும்பத்துல கடன் தொல்லையினாலதான் நிம்மதி இல்லை. வீண் செலவு, மகரி சொல்றது போல திருமணங்கள்ல ஏற்படுற செலவு, குடும்ப சடங்குகள், குடும்ப விழாக்கள், அது பிறந்த நாளுக்கு ஒரு விழா கொண்டாடுறாங்க, கல்யாணத்துல கொண்டாடுறாங்க, அப்புறம் கர்மாதிகள், அதுலெல்லாம் கூட இவ்வளவு வீண் செலவு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆடம்பர செலவுகள் பண்ணி குடும்பத்துல பொருளாதார சிக்கலை ஏற்படுத்திக்கிறாங்க. இதுல வேற கணவனுக்கு தெரியாம மனைவி கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் பிணக்கை ஏற்படுத்தும். கணவன் மனைவி இருவரும் மெய்யறிவு பெற்றவர்களாக இருந்தால் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒளிவு மறைவு இருக்குமா? ஈருடல் ஓர் உயிராக அல்லவா வாழ்வார்கள். அப்ப இங்க எங்கேயாவது குடும்பத்துல பொருளாதார சிக்கல் வருமா, ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. குடும்ப செலவு பண்ணி பட்டுட்டீங்கன்னா பொதுவா
கணவனுக்கு தான் பொருள் ஈற்ற பணி. அந்த பொருளை செலவு பண்றது கணவனுக்கு, மனைவிக்கு தான். அவங்க தான் குயின்ஸ் ஆஃப் கார்டன், இல்லத்து அரசிகள். அந்த வள்ளுவரே சொல்றார், கணவனுடைய வருவாய்க்குள்ள செலவு பண்றவ செலவு பண்றவ தான் பெண். இல்வாழ்க்கை அதிகாரத்துல இருக்குது, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண்ணுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்பத்துல பெண்ணுக்கு உடைய கடமைகள். நான் இப்ப பொதுவா பேசுறேன், ஆண் பெண் இருவருமே ஒருவரை ஒரு மதித்து ஒத்து உதவி வாழ வேண்டும். ரெண்டு பேரும் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறோம் என்பதை மெய்யறிவு பெற்றவர்களுக்கு தான் விளங்கி கொள்வார்கள். அப்ப மெய்யறிவு பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ங்க? அதே போல குழந்தைகள், இந்த குழந்தைகளை அந்த மெய்யறிவு பெற்றவர்கள் அவங்களுடைய கைடன்ஸ்ல தான் பண்பாட்டு கல்வி குடும்ப கல்வியாக கிடைக்கும். அப்போ இந்த குழந்தைகள் எப்படி வாழ்வாங்க? அவங்களும் எல்லாருக்கும் அன்பு, எல்லோரும் ஒரே நோக்கத்தோட வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், அதான் அன்பு. நாம் எல்லாம் மெய்ப்பொருள், அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் அன்பு மலர்ந்து விடும். அப்ப அன்பு மலர்ந்தும் போது ஒருவரை ஒருவர் சமமாக மதிப்பார்கள், ஒத்து உதவி வாழ்வார்கள். அப்ப அங்க ஒருவருடைய குற்றத்தை சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம்ங்கிற பண்பு வந்துடாதா? கண்டிப்பா வந்துடும். உறவு பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? இருக்காது. இப்ப குடும்பத்துல அமைதி வேணும்னா எல்லாருக்கும் உடல் நலம் வேணும், குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம். குடும்பத்துல பொருள் வளம் வேணும், நட்பு நலம் வேண்டும். நட்பு நலம்னா ஒருவரை மதித்து ஒத்து உதவி வாழ்தல். அப்படின்னா குடும்பத்துல ஒருவர் ஒருவர் பார்க்கிற போது அந்த பார்வை எப்படி இருக்கும்? இன்முகம் இருக்கும், இன்முகத்தோடு பார்ப்பார்கள் ஒருவரை ஒருவர். இன்சொல் பேசுவார்கள், ஒருவருடைய உடலை தாக்குவாங்களா, பொருளை பறிப்பாங்களா, உரிமையை பறிப்பாங்களா? ஒவ்வொருவருக்கும், குடும்ப உறுத்துல ஒவ்வொருத்தருக்கும் அறிவில் உயர, அறநெறி அறிவிலும் தொழில் அறிவிலும் உயர்வதற்கு உரிமை இருக்கிறது. அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, அந்த பொருளை காக்க, புலன் இன்பங்களை துய்க்க, பிறருக்கு உதவ உரிமை இருக்குது இல்லையா? அந்த உரிமையை ஒருவர் இன்னொரு பறிப்பாங்களா? பறிக்க மாட்டாங்க. அப்ப நட்பு நலம் வந்து விடுமல்லவா? காவல் நிலையத்துக்கு புகார் போகுமா சொல்லுங்க? குடும்பத்துக்குள்ளே இங்க சண்டை பிரச்சனை, ஃபேமிலி கோர்ட்ல விளக்கு. இன்னொருத்தருடைய பொருளை பறிக்கிறாங்க, உரிமையை பறிக்கிறாங்க, அது அங்க காவல் நிலையத்துல புகார், உரிமையல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றத்துல வழக்கு. பாருங்க, அப்புறம் எங்க சமுதாயத்துல அமைதி இருக்கும்? குடும்பத்துக்குள்ளே அமைதி இல்லையே, சமுதாயத்துல அமைதி இருக்குமா? அப்ப ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தினுடைய வளத்தை பறிக்கிறது. ஒரு ஊர் ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால், சமயத்தின் பெயரால் கூட்டம் கூட்டமா சேர்ந்து கொண்டு இந்த மெய்யறிவு பெறாதவர்கள் பிறருடைய வளத்தை பறித்து வாழுகிறார்கள். அதான் சமுதாயத்துல எப்படி அமைதி இருக்கும்? அதே மாதிரி ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய வளத்தை பறிக்கிறது. இப்ப உலகத்துல அமைதி இல்லை பாருங்க, குடும்பத்துல அமைதி இல்லைன்னா சமுதாயத்திலேயே அமைதி இருக்காது, உலகத்திலே அமைதி இருக்காது. அப்ப இந்த குடும்பத்துல அமைதி வேணும்னா குடும்பத்துல உள்ளவர்கள்லாம் மெய்யறிவு பெற வேண்டும். அதற்கு ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் மெய்யறிவு பெற வேண்டும். அப்ப தனி மனிதன் மெய்யறிவு பெறும்போது அது தனி மனித அமைதி. இதுதான் வேதாத்திரியம். அன்பானவர்களே, உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். ஆக மெய்யறிவுனா என்னன்னு பார்த்தோம், குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு பார்த்தோம். மெய்யறிவு பெற்று விட்டால் எல்லாருக்கும் உடல்நலம் காக்கும் அறிவு அப்படி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த அறிவின் வழி செயல்படுவார்கள். பொருள் ஆக்கத்துறை அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைப்பாங்க, பகிர்ந்து கொடுப்பாங்க, சமுதாயத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க, துன்பப்படுகிறவர்களுக்கு வருவாயில் ஒரு ஒரு சதவீதத்தையாவது கொடுப்பாங்க. பாருங்க, பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அப்ப ஏழை செல்வந்தர்களுக்குள்ள இடைவெளி இப்ப இருக்கிற மாதிரி அதிகரிக்குமா? இன்னைக்கு பாருங்க சமுதாயத்துல நோய் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். மருத்துவமனைகள், மருத்துவர்கள் எண்ணிக்கை, மருந்து கடைகள்,
நோயாளிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. பாருங்க, நாளுக்கு நாள் இங்க பொருள் பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்குது. ஏழை செல்வந்திற்குள்ள இடைவெளி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஏழைகள் ஏழைகளாகி கொண்டிருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அன்பர்களே, எப்படி சமுதாயத்தில் அமைதி இருக்கும்? சரி, உறவு பார்த்துக்குங்க, உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் பாருங்க. காவல் நிலையத்துல, நீதிமன்றத்துல வழக்குகள் கூடிக்கிட்டு போகுதா, குறைஞ்சிட்டு போகுதா சொல்லுங்க? எங்க அமைதியா இருப்பீங்க? தனி மனிதன்கிட்ட அமைதி இருக்கு. தனி மனிதன் மெய்யறிவு பெறணும், அப்ப குடும்பத்துல அமைதி வரணும், அப்பதான் சமுதாயத்துல அமைதி வரும், உலகத்துல அமைதி வரும். அந்த அளவுலதான் மகரிஷி அவர்கள் இந்த மெய்யறிவு பெறுவதற்கான எளிய முறை குண்டலினி யோகத்தை குடும்ப யோகம் என்று மகரிஷி அவர்கள் அழைப்பார்கள் என்பதையும் சொல்லி, நல்லதோர் வாய்ப்பளித்த மெய்யறிவு 360 என்ற வேதாத்திரி மகரிஷி முதன்மை சீடர்களின் சங்கமத்தில் எனக்கு இன்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய மதிப்புக்குரிய மருத்துவர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய இணை இயக்குநர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கும் அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.